என்னால போக முடியல அவங்கள போய் கூட்டிட்டு வர்றதுக்கு. அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி கிளம்பி நிக்கிறது நான் தான் இருப்பேன். ஏன்னா அவந்திகா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் வந்து ஹர்ஷிதா மட்டும் இருக்கும்போது நான் ரொம்ப ஆர்வமா கிளம்பி ஓடியே போயிருவேன். அப்புறம் அவந்திகா வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து போனோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்னால போக முடியல, நான் நைட் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவங்க போனதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. என்னடா இந்த நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே படுத்தே இருந்தேன். அப்புறம் திரும்பி எனக்கு வந்து பிரியங்கா வந்து கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி எனக்கு வந்து காமிச்சா. அப்பா அகந்திக்காவை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ஹர்ஷிதா வந்து எங்கக்கா நீங்க வரல அப்படி இப்படின்னு அவ பேசும்போது இன்னும் ஐயோ நம்ம போலயே இருந்துச்சு. பரவாயில்லதான் இப்ப வந்து சித்தி காலையிலேயே வராங்க. ஏன்னா வரதுக்கு நைட்டு 12:30 ஆயிடுச்சு. 1 மணி டானிங் வரும்போது 1 மணி ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து சாதனை கூட்டிட்டு போகலாம். அதனாலதான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இருட்டு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டாதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி சித்தி காலையில கொஞ்சம் லேட்டா வருவாங்களோ அப்படின்னு நினைச்சோம். சித்தி வந்து திடீர்னு நான் கிளம்பிட்டேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும். எல்லாத்துக்கும் ஒரே பரபரப்பா வேல ஓடுது. காலையில ஏஞ்சல் இருந்து இது அதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்து இருந்தோம். இப்ப கடகடகடகடன்னு சரி வேலையை பாக்கணுமே அவங்க வந்துட்டாங்க கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூட்டுற வேலையை பாக்குறேன். பிரியங்க வந்து காலையில டிஃபன் வேலையை பார்த்தா தோசை சட்டினி. ஆமா தோசை சட்னி கதிரும் கதிரும் ரஞ்சிதம்மாவும் வந்துட்டு மாடி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா தயாரா வந்து கிளம்புறாங்க. அப்படியே கிளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னொன்னே எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே கூட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் சாமி இது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்துட்டு மிட்டாய் சாப்பிடறதுல இருக்காவ ஜோ வாஜோ வாங்கஸ்தி ஓகே இந்தா சா வந்து வீட்டுக்கு போயிருக்கு தான் சி கூப்பிடுதியாந்திகா ஜோ வாஜோ உள்ள வாஜோ. ஆ நல்லா இருக்கத நீங்க நல்லா இருக்கீங்களா? உடம்பு பரவாயில்லையா? இப்போ சவுதி போயிருக்காரு இன்னொரு கண்ட்ரிக்கு. உள்ள போலமா? இந்த வரமாட்டியா ஒரு நாள் நாளைக்கு வருவா அப்பாய் கூட அம்மு இனிமேல அம்மா சொல்லும் பாப்பா தம்பியா
அவந்திகா ஹாய் சொல்லு அக்காக்கு. இன்னைக்கு எல்லாம் மூணு பேருமே கலதா இருக்காங்க, ஊருக்கு போக முடியல. எப்படி இருக்காங்க? இங்க வந்தா வெயில், சுத்தி அப்புறம் அலைச்சல். ஜோ வந்து கிளம்பிட்டாங்க, அதனால வந்து எல்லா வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. ஆட காட்டுறேன், கோழி காட்டுறேன், ஜில்லு முகில் காட்டுறேன்னு சொல்லுத. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு எல்லாம் நீ வேணாம்னாலும் பாப்பா ஓடியாந்துருவா. பூனை 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 அங்க பூனை பெருமா வீட்டுல இருக்கு. சித்தி வரவா எல்லாரும், நாங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சமைக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சித்தி வந்து வளகாப்புக்கு என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கேட்டாங்க. என்னாலும் இப்போ வந்து என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எங்க குட்டி அவந்திக்காவோட தான் செம்மையா போகுது. அம்முக்கு வந்து கிளாஸ்ன்றதுனால கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா அம்மு. இன்றைக்கி என்னென்ன சமையல்னு பார்க்கலாம். சித்திக்காக ஸ்பெஷல், அப்புறம் சாதனாவுக்கு கல்யாண நாள்னால ரெண்டு ஸ்பெஷல். இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி கறியாக எடுத்து கிரேவி பண்ணியிருக்காங்க. எலும்பாக எடுத்து சூப்பு, குழம்பு, சூக்கு, ரசம், நாட்டுக்கோழி ரசம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாட்டுக்கோழி ரசம். ஹர்ஷிதா கிளாஸ் முடிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நாங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகிறோம். இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டைக்கோழி, அதனால் முட்டை விடுற பொட்டைக்கோழி, அதனால் வெட கோழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கோழி, அதனால் அதை குழம்பு வச்சுட்டு அப்படியே கிரேவி பண்ணி வறுத்தாச்சு. இப்போ எல்லாரும் நாங்கள் சாப்பிட போகிறோம். ரெண்டுமே இன்னைக்கு வந்து நான் தான் செய்ய சமையல் பண்ணேன். அடுப்பில் தான் சமைச்சேன், வேற வேறு அடுப்புல. ஸ்திக்கு வந்து அம்மியில் அரைக்கிறதா, அடுப்புல சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். நான் காமிச்சிருக்கேன் வீடியோல கோழி வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ரெண்டு கோழியுமே அடிச்சாச்சு. எங்க அவந்திகா தான். அவந்திகா ஹாய், ஹர்ஷிதா, ஹர்ஷிதா ஹாய். ஹர்ஷிதா வந்து சாப்பிட்டாச்சு. ஹர்ஷிதாவும் அவந்திகாவும் சாப்பிட்டாங்க, சூப் ஊற்றி சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து மதியானம் சாப்பாடெலாம் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அம்மாவும் சித்தியும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடைசி சோமாரோன்றனால கோவிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து மாவிளக்கு சட்டி போடணும், அதுக்காக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும். அதனால் அம்மா இவ்வளோ வேலையிலையும் வந்து நான் கோவிலுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் திருவரம்பூரில் போய் தேங்காய், வாழைப்பழம், பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து மாவிளக்கும் போட்டு இந்த விசிறியும் செட் பண்ணிட்டாங்க. இப்போ அவந்திகா ஹாய், அவந்திகா ஹர்ஷிதா எல்லாருமே வந்துட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு கோவிலுக்கு போக போகிறாங்க.
ஏன்னா வந்து நம்ம எப்போதுமே மாரியாய் கோயிலுக்கு போனோம்னா நம்ம வந்து மாவளுக்கு போடுறது ரொம்ப 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 குடும்பத்துக்கு நல்லது. அதனால எப்போதும் வந்து சோமவாரம் வரங்கிறப்ப நாலு திங்கக்கிழமையில வர்றதுல கடைசி திங்கக்கிழமை கிராமம் எல்லாம் சேர்ந்து கும்பிடுவாங்க. அப்போ வந்து மாவள் சுட்டி போடுவாங்க. அதனால வருஷம் வருஷம் என்ன சிலது இந்த பங்காளியில ஏதாவது ஒன்னா போட முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுனால இருக்கிறத கரெக்டா போட்டு நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் கண்டிப்பா நான் உலகத்திலயும் போடணும்னு சொல்லிட்டு போட்டேன். எவ்வளவு வேலையிலயும் அம்மா வந்து நான் போடுவேன். நாங்களும் சொன்னா இல்லம்மா அடுத்த மாசம் வசூலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இப்ப நாங்க மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு அதனால ஒரு பெரிய விஷயம். நாளைக்கு வந்து அம்மாவாசை, அதுக்கு வேண்டிய ஜாமானையும் வாங்கி கொடுத்துட்டு அந்த வேலையும் கையோட பாத்துடணும். எப்போதுமே நீங்களும் மாவளுக்கு போற விஷயத்துக்கு நீங்க போட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. உங்க எல்லாத்துக்காகவும் நானும் வேண்டிக்குவேன். போலாமா? தூக்கிட்டுலா? தூக்கிக்கிறியா? தலையில வைக்கிறியா? தலையை புடிச்சுக்க. அவந்திகா என்ன சாமி பண்ற? அவந்திகா குளிஞ்சுக்கிட்டாவ நல்லா புடிச்சு நிமித்து பாரு. பெரியமா அங்க இங்க பாரு, அங்க பாரு, போட்டா பாரு, போட்டா பாரு. போதுமா எடுமா, அவளால வெயிட் தாங்க முடியல போல. எப்படி வேணுமாமா? அம்மா வந்தா பெரியமாட கூட சாமி. பாய். ஆ சரிம்மா, அப்பா முன்னாடியே போயிடுச்சுமா. ஆ சரியா பாய். அம்மா இதுக்காகவே விசிறியெல்லாம் வரு. எல்லாருமே போகிறாங்க. அம்மா பின்னாடியே வந்து ஜில்லு தோனி எல்லாருமே போகவும் அதனால எல்லாருக்கும் வறுக்கி போட்டு எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். இல்லைனா எல்லாரும் கோவிலுக்கு வந்து போயிடுவாங்க. நான் இருந்தாலாச்சும் ஜில்லு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அம்மா வந்துச்சுன்னா அங்கே போய் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி நிற்கும், எல்லாம் பயப்படுவாங்க. பாயா எங்கே போகிற? சாதனை விட்டு நாயும் வந்துடுச்சு. ராக்கி பா. சத்தம் கேட்டாலே ஜில்லுக்கு தெரிஞ்சு வறுக்கி போட போறாங்க. எங்க அந்த கால் முடியாத நாய் ஒடியாருது. பா ராக்கி, இந்தா ஜில்லு போ. அவங்கட்டே ராக்கி வா. சொந்தக்காரங்களா? ஆமா ஆமா, நைட் டியூட்டிக்காக. மணி வந்து 10 ஆயிடுச்சு. நானும் சாதனம் மட்டும் வீட்டில் இருந்துட்டோம். அம்மும் சித்தி மட்டும் வந்துட்டாங்க. அப்பாயும் அப்பாயும் அம்மாவும் மட்டும் பின்னாடி வராங்களா? இருட்டாயிடுச்சு, யாருமே இல்லை. அம்மா இல்லை சானா? நீங்கள் மட்டும் சாப்பாடு வாங்காம வரீங்க? தூக்கம் இல்லையா அம்மே? இறங்கவே மாட்டாம்மா. அம்மாவும் கொண்டு வந்துட்டாங்க பின்னாடியே. சாமி கும்பிடு சாமி. சாமி கும்பிடு சாமி. போகணும். இதோ இதோ ஐயா.
ஹாய் சொல்ல வந்திகா. ஏன் சோகமா இருக்க வந்திகா? எங்க பாடுறா? கோவில சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்பா ஐயா அம்மா மூணு பேரும் லெமன் சாதம், பொங்க சாதம், அப்புறம் வந்துட்டு சுண்டல். இப்போ நாங்களும் எல்லாரும் சாப்பிட போகிறோம். மணி 11 ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப லேட்டாச்சு. அவள் தான் இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.